அனைவருக்கும் வணக்கம். இன்று உடுமலை மற்றும் உடுமலையை சுற்றியுள்ள சுற்று வட்டார பகுதிகளில் சூரியனை சுற்றி ஒரு ஒளிவட்டம், இதை வந்து பொதுமக்களும் மாணவர்களும் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்து ரசித்தனர். இது வந்து இன்று இந்த தெரிந்த இந்த சூரிய ஒளிவட்டம் அப்படின்னா என்ன, இது எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து சுமார் 20,000 அடி உயரத்தில் சிரஸ் அப்படிங்கிற ஒரு மெல்லிய மேகங்கள் வந்து இருக்கு. இந்த மெல்லிய மேகங்கள் வந்து பெரும்பாலும் பனிப்படியங்களால் ஆனது. இந்த பனிப்படியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருங்கோண வடிவில் இருக்கும். இந்த பனிப்படியங்களை வந்து இந்த சூரிய ஒளி இந்த பனிப்படியங்கள் வழியாக செல்லும்போது இந்த சூரிய ஒளிவட்டம் ஏற்படுகிறது. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய ஒளி அந்த பனிப்படியங்களில் ஊடுருவி செல்லும்போது ஒளிவிலகல், பிரதிபலிப்பு, ஒளிச்சிதறல் இது எல்லாமே ஏற்படுது. அப்படி ஏற்படுறதுனால தான் இந்த சூரியனை சுற்றி ஒரு ஒளிவட்டமானது ஏற்படுகிறது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சூரிய ஒளி அந்த பனிப்படியங்கள் வழியாக செல்லும்போது ஒரு 22 டிகிரி கோணத்தில் வந்து போகிறதுனால, வளைந்து அதாவது அந்த கோணத்தில் செல்றதுனால இந்த சூரியனை சுற்றி அந்த ஒளிவட்டம் ஏற்படுது. அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உலகம் முழுவதும் 22 டிகிரி சூரிய ஒளிவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் இதை வந்து சன் ஹேலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈரப்பதமான காலநிலையில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிற இந்த மேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கும்போது பொதுவாக காற்றில் வந்து அந்த மேகங்கள் கூட அந்த பனிப்படியங்கள் சேரும்போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த சூரிய ஒளி படும்போது இந்த சூரிய ஒளிவட்டம் வந்து ஏற்படுகிறது. முக்கியமாக அந்த ஒளிவிலகலை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம நிறைய பாடப்புத்தகங்கள், அறிவியல் புத்தகங்கள் நம்ம படிச்சிருக்கோம். ஒளியானது விலகிச் செல்வது, ஒரு ஊடகத்தின் வழியாக செல்லும்போது ஒளி விலகிச் செல்வது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா வானவில் எப்படி ஏற்படுது நம்மளுக்கு தெரியும். சூரிய ஒளியானது மழை துளிகள் வழியாக செல்லும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா நிறப்பிரிகை ஏற்பட்டு அந்த சூரிய ஒளியானது 7 வண்ணங்களாக பிரிகள் அடையுது. அதே போல் ஒரு முப்பட்டகத்தின் வழியே ஒரு வெள்ளை ஒளியை செலுத்தும் போது அது வந்து ஒரு 7 வண்ணங்களாக பிரிகள் அடையதையும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஆக வானவில் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது மலைத்துளியின் வழியே சூரிய ஒளி செல்லும்போது அந்த வானவில்லானது ஏற்படுகிறது. ஆக இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனில் இந்த ஒளிவட்டம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், சந்திரனில் ஏற்படும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய ஒளி ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதுனால இதை ரொம்ப நம்ம அழகாக பகல் நேரத்தில் பார்க்க முடியுது. ஆனால் சந்திரனில் ஏற்படினாலும் கூட அதனுடைய வெளிச்சம் குறைவு. ஏன்னா சந்திரன் என்ன செய்யுதுன்னா சூரியன்லேருந்து வாங்குகின்ற அந்த ஒளியை தான் வந்து நம்மளுக்கு பிரதிபலிக்குது. அப்போ என்ன ஆகுனா அங்கே வந்து வெளிச்சம் ரொம்ப குறைவாக இருக்கிறனால அந்த சந்திரனில் ஏற்படுகின்ற அந்த ஒளிவட்டம் வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து தெரியறதில்லை. அது ஒரு நிறமற்றதாகவே நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒளிவட்டத்தில் வந்து உள்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு வண்ணம் வந்து அதாவது குறைந்த அளவு ஒளிச்சிதறல் அடைஞ்சிருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீல வண்ணம் வந்து அதிகமாக சிதறல் அடைஞ்சிருக்கும். அதனால தான் அந்த வட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்புறமாக சிவப்பு வண்ணமும் வெளிப்புறமாக நீல வண்ணமும் அதிகமாக சிதறல் அடைந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சூரிய ஒளிவட்டத்தை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்துக்கு உள்பகுதியானது நல்ல ஒரு கருமையா அப்படியே இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஆக இந்த சூரிய ஒளிவட்டம் அப்படிங்கிறது வானத்தில் ஏற்படுகின்ற அந்த ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சூரியனை எக்காரணம் கொண்டும் நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, வெறும் கண்களால் பார்த்துடக்கூடாது. இது மாதிரி ஏன் நம்ம இதை முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா, எப்பவுமே நம்ம சூரியனை நேரடியாக நம்மளால் பார்க்க முடியாது. நம்மளே சொல்லுவோம் கண் கூசு நம்மளால் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனாலும் இது மாதிரியான சூரிய கிரகணம் ஏற்படுகின்ற போதோ இது மாதிரியான ஒரு அரிய நிகழ்வு ஏற்படும் போது நம்மளையே அறியாம நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதாவது அதை ரொம்ப நேரம் அந்த ஆர்வ மீதியில் ரொம்ப நேரம் அதை வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்றோம், எக்காரணம் கொண்டும் சூரியனை வந்து நம்ம நேரடியாக வெறும் கண்ணால வந்து நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றோம். ஆக இது மாதிரியான ஒரு அரிய வானியல் நிகழ்வுகளை நம்ம வந்து எப்போதுமே பார்த்து ரசிக்கலாம். நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இதனால் இல்லை. ஆனால் இது மாதிரியான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நம்ம வந்து பள்ளி மாணவர்கள்
மாணவர்களிடையே எடுத்து செல்லும் போது அவர்களுக்கு வந்து இது மாதிரி வானியல் வானியல்லையும் அதே போல அறிவியலையும் அவங்களுக்கு அதிகமான ஒரு ஆர்வத்தை நாம் ஏற்படுத்த முடியும். ஆக இந்த சூரிய ஒளிவட்டம் என்பது சிரஸ் மேகங்களுக்குள்ள சூரிய ஒளி படுவதால் அந்த அருங்கோண பனிப்படியங்களில் அந்த சூரிய ஒளி பட்டு வெளியே வரும்போது ஏற்படுகின்றது தான் இந்த சூரிய ஒளிவட்டம் சொல்கிறோம். அனைவருக்கும் நன்றி. கண்ணபிரான், கலீலியோ அறிவியல் கழகம், உடுமலை.